கடவுளருடைய நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 10/6/2024 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், குரு சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், கன்னியில கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த நான்கு ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 15/6/2024 பிரவேசம் பண்ணுறார். இது வந்து சௌரமான ஆனி மாதம் பிறகிறது. சுக்கிரன் 13/6/2024 அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். மூன்றாம் இடம், அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் மூன்று கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. அதாவது 10/6/2024 அன்னைக்கு சதுர்த்தி, வளர் விரை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. பிள்ளையார போய் சேவிச்சுட்டு வாங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க, நிச்சயமாக கிடையாது. அதாவது சங்கட ஹர சதுர்த்தி, வர சதுர்த்தின்னு ரெண்டு வகையாக இருக்குது. சங்கட ஹர சதுர்த்தி வந்து தேய்விரை சதுர்த்தி, இது வர சதுர்த்தி. வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ, பணம் அதிகமாக வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும், வீடு வாங்கணும், அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக. இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி 12/6/2024 அன்னைக்கு வரும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் வந்து குழந்தை பாக்கியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விஷயம். 16/6/2024 பாபஹர தசமி அப்படின்னு வருது. அதாவது பாபஹர தசமி அப்படின்னு 10 விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு, அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினைச்சுன்னு குளிச்சோம்னா கண்டிப்பாக அந்த 10 விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமியை. அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம். இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே 10 விதமான பாவங்கள், அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய 4 பாவம், உடலால் 3 பாவங்கள், மனசால் ஒரு 3 பாவங்கள்னு 10 பாவங்கள் இருக்குது. அதாவது வாயால் வந்து கடும் சொற்கள் பேசுறது, அடுத்த வாழை தவறாக பேசுறது, அதை தவிர வந்து என்ன சொல்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களுக்கு பொருளை கலக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். அடுத்தது மெய்யால் பார்த்தீங்கன்னா உடலால் பார்த்தீர்களே ஆனால் அவர், அதாவது பிறைமனை நோக்குதல், அதை தவிர வந்து அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது, அடுத்தவர்கள் மனசை துண்டப்படுத்துறது, அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 10 பாவங்கள் இருக்கு. இந்த 10 பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும். அதுவும் வந்து இந்த பாபஹர தசமி அன்னைக்கு கங்கையை நினைச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடிய அப்படின்னு சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயே தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் பார்த்தாலும்னா புதிய முடிவு வேண்டாம், முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளியான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களே, சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி, பச்சரிசி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதேயா எனக்கு ஃபோன் பண்ணும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தடையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். தனஸ்தானத்தில் தனகாரகன், தனஸ்தான அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 13ஆம் தேதி வரலும் வந்து சுக்கர பகவானும் அங்கே இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணத்தில் பணம் வந்து எல்லா பக்கத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் சூட்டின் மூலியமாக, அதாவது சூடு, உடம்பு சூடுனால கொஞ்சம் பிரச்சனைகள், கொப்பளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் 3ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதியானவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது.
ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுபகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் வந்து அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான். ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அதாவது பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சயனஸ்தானத்தை பாதிக்கும். அதனால் வந்து கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலுக்காக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக சொல்லக்கூடியவர். அவர் வந்து நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நாலாம் இடத்தின் அதிபதி, நாலாம் இடத்தில் ஆட்சி, ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானுடைய பார்வை படுறதுனால நல்ல ஒரு ஏற்றம். சந்திரனை செவ்வாய் பகவான் பார்க்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் பன்னெண்டாம் தேதி அதிகாலை ஒரு 1:15 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி மத்தியானம் வரலும் இருக்கார். மத்தியானம் ஒரு 1:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அஞ்சாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சாம் இடத்தில் வலுப்பெற்று போகிறார், அதாவது சுபத்துவம் அடைகிறார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 14ஆம் தேதி வரலும் வந்து சந்திர பகவான் அங்கே இருக்கிறதுனால அதாவது சூரியனுக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சனியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால புணர்ப்பு யோகம்னு சொல்லுவோம். அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு சிறு சிறு அதாவது ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது குருவினுடைய பார்வையில் இருக்கார், கேதுவினுடைய பிடியில் இருக்கிறதுனால சிறு சிறு கடன் ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எதிரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சப்தமத்தில் சந்திர பகவான் சந்திர மங்கள யோகம் அமைகிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சந்திரமங்கள யோகம் மூலியமாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த வாரத்தில் இந்த சமையல் கலை வல்லுநர்கள், டாக்டர்ஸு, மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதை தவிர ரத்தம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். மணல், ஜல்லி, மண், அதை தவிர வந்து பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. அதுவும் சஷ்டி அன்னைக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். தோரம் பொறுப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.